Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணா அண்ணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நீங்க வந்திருக்கணுமே. சரி வாங்க வாங்க ப்ளீஸ் சீக்கிரம். கிரிஷனா சொல்லுங்க. நீ முதல்ல நீங்க இது இங்க வைங்க. நீங்க போய் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க. சரிங்க. நீ ரெடி ஆயிடுச்சா இல்லன்னு பாருங்க. நான் பாக்குறேன். பிரீதா, இந்த கேட்ரஸ் எப்பதா சமைக்க ஆரம்பிப்பாங்க? இன்னும் டிஃபன் செய்ய ஆரம்பிக்கலையா? இந்நேரத்துக்கு செஞ்சிருக்கணுமே. இதுக்கப்புறம் லஞ்சும் செய்யணும், அவங்க டின்னர் வேற செய்யணும். என்ன 7 to 8 குள்ள விருந்தாளிங்க வர ஆரம்பிச்சிருவாங்களே. சரி நான் போய் செக் பண்றேன். அட கரண், நில்லு. நீ எங்க கிளம்பிட்ட? ரிஷப் அண்ணா என்ன பிராக்டிஸ்க்கு போயிட்டுவான்னு சொன்னா, அதான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன். ரிஷப் சொன்னானா? ரிஷப் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணனும் மட்டும் தான் சொன்னான். ரிஷப் இன்னைக்கே பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லவே இல்ல. நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. அம்மா, இவன் எப்பயுமே தப்பா தான் புரிஞ்சுப்பான். இன்னைக்கு நீ கரெக்ட்டா கேட்டிருக்க. கரீனா மேடம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்னோட ரூம்ல வச்சிடு. ஓகே மேடம். ஆனா ஒரு நிமிஷம், டெக்கரேட் பண்றவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. நீங்க இத எடுத்து இங்க வைங்க. நீங்க முதல்ல இங்க ஆரம்பிங்க. இங்க டெக்கரேஷன் மேல ஃபுல்லா பண்ணிடுங்க. கார்னர்ல கூட பண்ணிடுங்க. நான் போட்டுமா வேண்டாமா? வேண்டாம். நீ எங்கயும் போக வேண்டான்னு சொன்னல. கொஞ்சம் பிரீதாவ பத்தி யோசி. அவ தனியா எவ்வளவு வேலை செய்வா? அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் டென்ஷனா இருந்ததுனால யாரும் தீபாவளி ஷாப்பிங் கூட போல. சோ ப்ளீஸ் நீ மார்க்கெட்டுக்கு போய் பூஜை சாமான வாங்கிட்டு வந்துரு. விளக்கு, ஸ்வீட் வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் வாங்கிட்டு வந்துரு. அம்மா, நான் கரண்ட் தெரியும்ல, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். தீபாவளி அன்னைக்காவது செய்யலாம்லப்பா. ஐயோ அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரண் ஸ்வீட் கடை கரண்ட் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட் குடுங்கன்னு கேட்டா எனக்கு விளக்கு கொடு, ஊதுபத்தி குடுனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, நம்ம பாத்துக்கலாம், டென்ஷன் ஆகாதீங்க. சரிப்பா, தேங்க்யூ சோ மச். பிரீதா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பாத்துரலாம். ஓகே. ரிஷப், நீங்க வந்தாச்சா? அட என் குட்டி பாப்பா, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். யாரு என்ன கூட்டிட்டு வந்தா தெரியுமா? உங்க மம்மி. தேங்க்யூ சொல்லு மம்மிக்கு. தேங்க்யூ. உங்க மம்மி தான் என்கிட்ட வந்து பீகு உங்களை மிஸ் பண்றான்னு சொன்னாங்க. உடனே நான் சரி சீக்கிரமா போய் பார்க்கலாம்னு வந்துட்டேன். ரிஷப், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? நான் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உங்களோட குக்கு கூட மிஸ் பண்ணேன். அதனால நான் உங்களுக்கு புது குக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா கிட்ட கேட்டு பாரு. கிரிஷனா இருங்க. ரங்கோலியா? ஆமா அண்ணி. இதை என்கிட்ட கொடுங்க, நானே போடுறேன். ரங்கோலிய வீட்டு மருமக பொண்ணு தான் போடணும். உனக்கு நிஜமாவே அப்படி தோணுதுன்னா, உன்னால உணர முடியுதுன்னா, உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா, நீ அந்த குடும்பத்தோட மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, ரிஷப் சாரோட மனைவின்னு சொல்லி காசப்பட்டனா, பாஸ்ட்ல நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியும், அதுவும் நிறைய தப்பு பண்ணிருக்க, அத நினைச்சு வருத்தப்படுறதா இருந்தா, ரிஷப் சார் எந்த மரியாதையும் அன்பையும் டிசர்வ் பண்றாரோ அது உன்னால தர முடியும்னா நீ வா, இல்லனா நீ வராத. ஹாப்பி தீபாவளி சோலன். ஹாப்பி தீபாவளி பிரீதா. ஹாப்பி தீபாவளி சோலன். ஹாப்பி தீபாவளி அத்த. ஹாப்பி தீபாவளி ராக்கியத்த. ஹாப்பி தீபாவளி. இப்ப சஞ்சனாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.